பூஜை செய்ய ஆரம்பித்தார். ஸ்ரீராமனின் அழைப்பு கிடைத்த போதிலும் கர்வம் கொண்ட ராவணன் சிவ பூஜைக்கு வரவில்லை. ஸ்ரீராமரின் பக்தியில் மகிழ்ந்த சிவசங்கரன் அவர் முன் தோன்றி ஆசி வழங்கினார். சிவபெருமானின் ஆசியை பெற்ற ஸ்ரீராமரும் அவரது மாபெரும் வானர சேனையும் இலங்கை மீது கடுமையாக போர் தொடுத்தனர். இந்த தாக்குதலால் நிலைகுலைந்த ராவணன் ஒரு ரகசிய ஆலோசனைக்கு ஏற்பாடு செய்தான். இல்லை தந்தையே, இந்த மந்திராலோசனை எனக்கு அவசியமில்லை என்றே தோன்றுகிறது. எனக்கு தாங்கள் உத்தரவு கொடுத்தால் நான் தனியாகவே வானர சேனைகளையும் அதன் துணையோடு வந்திருக்கும் பனவாசி ராமனையும் தோற்கடித்து விடுவேன். முட்டாள்தனமாக பேசி நீ இலங்கேஸ்வரன் மட்டுமல்ல உன்னையும் ஏமாற்றிக் கொள்கிறாய் மேகநாதா. யுத்தம் ஆரம்பித்த சில தினங்களே ஆயிற்று. நாராந்தக், தேவாந்தக் மற்றும் மகோதரன் போன்ற பலம் வாய்ந்த அசுரர்களே பகைவர்கள் கையால் மடிந்தனர். மூன்று உலகங்களையும் நடுங்க வைத்த ராட்சச சேனைகள் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. ஆனால் நீயோ இந்த மந்திராலோசனை வேண்டாம் என்கிறாய். யுத்தம் ஆரம்பித்து விட்டதென்றால் பிறகு ஆலோசனை அல்ல, நம்முடைய வீரத்தை காட்ட வேண்டும். சிறிய தந்தையே, எனக்கு என் வீரத்தில் நம்பிக்கை உண்டு. நான் தேவராஜன் இந்திரனை என்னுடைய சக்தியால் அடிபணியச் செய்தேன். அந்த வரவாசி ராமனின் பரமதாசனான அனுமானையும் நான் கட்டி போட்டிருக்கிறேன். பிரம்மதேவன் அளித்த வரத்தினால் நீ தேவராஜன் இந்திரனை ஜெயித்திருக்கலாம் இந்த ரஜித். ஆனால் அன்று நீ அனுமனை கட்டிய பின் என்ன நடந்ததென்று உனக்கு நினைவிருக்கிறதா? இலங்கையின் கீர்த்தி அழிந்தது. உன் கண் முன்னாலேயே அந்த பஜரங்கபலி சொர்ண லங்கையை எரித்து சாம்பலாக்கி சென்று விட்டார். நீ பிரம்மாஸ்திரம் நாகாஸ்திரம் எய்தும் கூட அந்த அஞ்சனை மைந்தன் அனுமனை எதுவும் செய்யவில்லை. அதற்கு என்னையல்ல சிறிய தந்தை விபீஷணரை குறை கூறுங்கள். நான் அந்த வானர குட்டிக்கு தண்டனை தர விரும்பினேன். ஆனால் தந்தைதான் ராஜசபையில் என் வேண்டுகோளை ஏற்காமல் சிறிய தந்தை விபீஷணனின் வேண்டுகோளை ஏற்று அனுமானின் வாலில் தீ வைக்க உத்தரவிட்டார். நீ சொல்வது உண்மைதான். அன்று விபீஷணன் பேச்சை கேட்டது என் தவறுதான். இன்று அந்த அனுமான் ராமன் வசம் இல்லாவிட்டால் அவன் சக்தி பாதியாகியிருக்கும். அனுமானை பற்றி பேசுகிறீர்களா? சிறுவயதில் சூரியனை பழம் என்று நினைத்து விழுங்கிய அந்த அனுமானை நாம் எதிரி என்று நினைத்து பார்ப்பது இயலாத காரியம் இலங்கேஸ்வரா. அசோக வனத்தில் அனுமானை கட்டியவன் நான் தான் என்பது நினைவிருக்கட்டும். அப்படி நீ நினைக்கிறாய் மைந்தா, உலக பந்தங்களை அறுக்கும் அந்த அனுமான் இலங்கையின் படைபலம் அஸ்திரங்களின் எண்ணிக்கை போரிடம் தன்மை பற்றி அறியவே அவர் அவ்வாறு உன்னிடம் கட்டுண்டார். அது உண்மை அல்ல. மைந்தன் மேகநாதனின் வீரத்தை இடித்துரைக்கிறாய். துஷ்டன் சதிகார விபீஷணன் கூறியதால் தான் அன்று அந்த குரங்கை நாம் விட்டுவிட்டோம். சிரிப்பு வருகிறது, சிரிப்பு வருகிறது இலங்கேஸ்வரா. நான் உன்னிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். சரி, அனுமானை விட்டுவிடுங்கள். நினைவிருக்கிறதா அன்று ராஜசபையில் மாவீரன் அங்கதனை கட்டுப்படுத்தும் முயற்சியில் இலங்கையின் அனைத்து வீரர்களும் ஏன் மேகநாதனும் தாங்களும் தான் தோல்வி அடைந்தீர்கள் அலங்கேஸ்வர ராவணா? நேரம் ஒரே போல் இருப்பதில்லை சகோதரா. கிழக்கில் உதிக்கும் சூரியனும் மேற்கில் மறைந்தே ஆக வேண்டும். சிறிய தந்தையே, நீங்கள் இது போன்று எங்களை அதேரியம் கொள்ளச் செய்தால் நாம் எல்லோரும் யுத்த பூமிக்கு செல்லும் முன்பே யுத்தத்தில் தோற்று விடுவோம். நாம் இன்று தோக்கவில்லை மேகநாதா. இலங்கேஸ்வரன் சீதையை அபகரித்த போதே தோற்றுவிட்டோம். நாம் இங்கு வாதிக்க அல்ல, சேனைகளின் மனோபலத்தை அதிகரிக்க மார்க்கம் தேட கூடியுள்ளோம். யுத்தம் ஆரம்பித்து விட்டது மாவீரா கும்பகர்ணா. ஒன்று பகைவர் மடிய வேண்டும், இல்லை நாம் வீர சொர்க்கம் புக வேண்டும். இனிமேல் யுத்தம் நிற்காது. நாம் அனைவரும் யுத்தம் புரிந்தாக வேண்டும். இதுவே யுத்த நியமம். ராவணனுக்கும் மரியாதை. முக்தி அடைய வேண்டி நான் ஸ்ரீராமனுடன் போரிட சம்மதிக்கிறேன். ஆனால் விபீஷணன் புண்ணியவான், ராமபாத சேவைக்கான பாக்கியம் பெற்றவன். விபீஷணன் பெயரை எடுக்காதே கும்பகர்ணா, அது எனக்கு பிடிக்காது. இப்பொழுது
படைபலத்தின் மனோபலத்தை அதிகரிக்க மார்க்கம் கூறு. தந்தையே, ஒரே ஒரு நாள், எனக்கு ஒரு நாள் அவகாசம் தேவை. நான் பெற்ற வரங்களின் சக்தியால் ராமனின் சேனையை நாசமாக்கி விடுகிறேன். அதைக் கண்டு இந்த பூலோகம் மட்டுமல்ல தந்தையே, பாதாளம் சொர்க்கலோகம் கூட நடுநடுங்கும். இல்லை மேகநாதா, நாம் இப்போது இருக்கும் நிலைமை உனக்கு புரியவே இல்லை. இப்போது பிரச்சனை பெற்ற வரத்தின் சக்தியை பற்றியதல்ல, ராட்சச சேனையின் மனோபலம் பற்றியது. நீ அறிய மாட்டாய் மேகநாதா, யுத்தம் சேனைகளின் மனோபலத்தால் ஜெயிக்கப்படும். ராமனின் வானர சேனைகளின் சக்திக்கு முன்பு நம் சேனைகளின் மனோபலம் உடைந்து விட்டது. இந்த நிலைமையில் ராட்சச சேனைகளின் மனோபலம் பெருக ஒரு உபாயம் உள்ளது. தாங்கள் சையாத்ரி மன்னன் பல்லாத்தக்கின் சேனைகளை உதவியாக பெற வேண்டும். இது நல்ல யோசனை கும்பகர்ணா. பல்லாத்தக்கின் சேனைகள் மலைகளிலும் காடுகளிலும் பழக்கப்பட்டவை. அவை ராமனின் வானர சேனைக்கு சரியான பதிலடி கொடுக்கும். இனி ஒரு கணமும் தாமதிக்காமல் நாம் மகாராஜா பல்லாத்தக்கிற்கு அவரது சேனைகளை அனுப்ப ஆணையிட வேண்டும். நில் இலங்கேஸ்வரா, தங்களுக்குத்தான் மகாராஜா பல்லாத்தக்கின் உதவி தேவை. இலங்கையின் இந்த நிலைமையை கண்டு அவர் தங்கள் ஆணையை உதாசீனப்படுத்தலாம். அந்த காட்டு சேனைகளின் அரசனான மகாராஜா பல்லாத்தக் இலங்கேஸ்வரனின் ஆணையை மறுப்பாரா என்ன? அந்த துணிவை அவர் காட்டினால் என்றால் மேகநாதன் தனது சக்தியின் மூலம் அந்த ராஜாவையும் அவர் நாட்டையும் அடியோடு அழித்து விடுவார். அந்த ஸ்ரீராமனோடு யுத்தம் செய்யும் பொழுது உனக்கு அந்த சக்திகள் தேவைப்படும் மேகநாதா. அதை மிகவும் பாதுகாப்பாக வைத்திரு மகனே. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல். உனக்கு மகாராஜா பல்லாத்தக்கை முன்பே தெரியும். நீ சகியாதிரி புறப்படும். நானா? நான் அங்கு செல்வது உச்சிதமாகாது லங்கேஸ்வரா. சேனை இலங்கைக்கு தேவைதான். ஆகவே இலங்கேஸ்வரன் தான் அங்கு செல்ல வேண்டும். இலங்கேஸ்வரன் ஆணையிட்டால் நானும் அவருடன் அங்கு செல்ல முடியும். ஏன் இப்படி பேசுகிறார்? இப்போது இலங்கையை பகைவர்கள் சூழ்ந்திருக்கின்றனர். ஒருவர் பின் ஒருவராக வீரர்கள் மடிகிறார்கள். ஆனால் நீ என்னவோ, நாம் சகியாதிரி செல்ல வேண்டும் என்கிறாய். நிலைமையை ஆராய்ந்த பின்னரே நான் இந்த யோசனையை கூறினேன் லங்கேஸ்வரா. தாகம் உள்ளவன் தண்ணீரை நாட வேண்டும். தண்ணீர் அவனை நாடி என்றும் வராது. நீ சொல்வதென்னவோ உண்மைதான் கும்பகர்ணா. ஆனால் நான் இலங்கையை விட்டு சகியாதிரி எப்படி? தாங்கள் செல்லலாம் தந்தையே, தாராளமாக செல்லலாம். ஏனென்றால் தங்கள் வீரமகன் இந்திரஜித் இங்கிருக்கிறான். நான் தங்களுக்கு உறுதி அளிக்கிறேன், தாங்கள் சகியாதிரி சென்று இங்கு திரும்பி வரும் வரையில் நான் எனது சக்தியால் ராமனின் சேனைகளை தடுத்து நிறுத்தி வைக்கிறேன். அது மட்டுமல்ல, தாங்கள் திரும்பி வரும்போது வேறு செய்தியும் இருக்கலாம். ராமனும் லக்ஷ்மணனும் யுத்தம் விட்டு எனது தாசர்களாகி இருப்பார்கள். தன் சக்தி மீது நம்பிக்கை வெற்றியை கொடுக்கும் மேந்தா மேகநாதா. ஆனால் அந்த நம்பிக்கை அழிவுக்கு வழிவகுத்து விடும் தெரியுமா? இருந்தும் மேகநாதனுக்கு தன் சக்தி மீது இவ்வளவு நம்பிக்கை இருந்தால் ஒரு முறை சோதித்து பார்க்கட்டுமே. ஒரு முறை அல்ல, பல முறை நான் என்னுடைய சக்தியை நிரூபித்து காட்டியுள்ளேன் சிறிய தந்தையே. நீங்கள் விரும்பினால் மீண்டும் நிரூபித்து காட்டுகிறேன். சரி மேகநாதா, நான் உன்னிடம் யுத்தத்தை ஒப்படைக்கிறேன். இலங்கையை காக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. இலங்கேஸ்வரர் வாழ்க. என்ன உத்தரவு? நீ மாமா அகம்பனிடம் தெரிவித்துவிடு. அவர் என்னோடும் கும்பகர்ணனோடும் உடனே சகியாதிரி வர வேண்டும். உத்தரவு இலங்கேஸ்வரர். சகியாதிரி மன்னர் நரக்க குல திலகம் பல்லாத்த. சகியாதிரி மன்னர் நரக்க குல திலகம் பல்லாத்த. சகியாதிரி மன்னர் நரக்க குல திலகம் பல்லாத்த. நரக்க மன்னர் பல்லாத்தக் வாழ்க. இலங்கை தூதர் தங்கள் அவைக்கு வர சம்மதம் கேட்கிறார். அவரை மரியாதையோடு அழைத்து வாருங்கள். உத்தரவு மகாராஜா. அரக்க மன்னர் பல்லாத்தக் வாழ்க. மன்னா,
ராட்சச அசுர மற்றும் அரக்கர்கள் புகழை இந்த பாறைங்கும் பரப்பி வரும் ராட்சச குலத்திலகம். இலங்கேஸ்வர ராவணன் தன் தம்பி கும்பகர்ணனோடு விரைவில் இங்கு வரப்போகிறார். என் பாக்கியம், என் பாக்கியம், இலங்கேஸ்வரன் மற்றும் கும்பகர்ணன் சகியாத்ரி வரும் சுபச் செய்தியை என்னிடம் கூறி என்ன மகிழ்வித்தாய் துதனே. சகியாத்ரியின் மகாஜனங்களே, அசுரர் திலகம் இலங்கேஸ்வரன் ராவணன் மற்றும் வீர கும்பகர்ணன் தங்கள் வீரத்தால் மூ உலகங்களையும் பணிய வைத்தனர். நாம் பாக்கியம் செய்திருக்கிறோம். அவர்களே, நம் ராஜசபையை அலங்கரிக்க வேண்டி நமது பெருமையை உயர்த்தவும் இங்கு வருகிறார்கள். நான் இலங்கேஸ்வரனையும் அவர் தம்பி கும்பகர்ணனையும் வரவேற்க ஆணையிடுகிறேன். சயாத்ரி மன்னர், அரக்க குல திலகம் பல்லாத்த. தம்பியே, தந்தையை நான் கேள்விப்பட்டது. அது உண்மைதான் மகளே. நானே இப்பொழுது உன்னிடம் வந்து இலங்கேஸ்வரனும் அவர் சகோதரன் கும்பகர்ணனும் வருவதை கூறவே வந்தேன். இவர் அதே மாமன்னர் கும்பகர்ணன் தானே? தாங்கள் எனக்கு இவர் கதையைத்தானே சிறுவயதில் கூறினீர்கள்? ஆம் ராஜகுமாரி, இன்று அவர் தன் அண்ணனுடன் சகியாத்ரியை பெருமைப்படுத்த வேண்டி இங்கு வருகிறார். நாம் மிகவும் சிறப்பாக அவர்களை வரவேற்க வேண்டும். தந்தையே. மதுரகுல சிரோமணி இலங்கேஸ்வர ராவணன் மற்றும் கும்பகர்ணன், மதுரகுல சிரோமணி இலங்கேஸ்வர ராவணன் மற்றும் கும்பகர்ணன், மதுரகுல சிரோமணி இலங்கேஸ்வர ராவணன் மற்றும் கும்பகர்ணன். வர வேண்டும் இலங்கேஸ்வரா. வாருங்கள், வாருங்கள், அமருங்கள். அசுரகுல சிரோமணி இலங்கேஸ்வர ராவணன் மற்றும் கும்பகர்ணன், அசுரகுல சிரோமணி இலங்கேஸ்வர ராவணன் மற்றும் கும்பகர்ணன். இலங்கேஸ்வரர் வாழ்க! மன்னர் பல்லத்தாக்கின் புத்திரி ராஜகுமாரி கர்கட்டி தங்களை வரவேற்க வந்திருக்கிறார். இலங்கேஸ்வரா, சையாத்ரியின் இந்த பானம் தங்கள் யாத்திரை களைப்பை போக்கிவிடும். இதை எடுத்துக் கொள்ளுங்கள். தாகம் தீருவதை நான் விரும்பவில்லை ராஜகுமாரி. இப்பொழுது என் விருப்பம் என்ன தெரியுமா? ஆம், நேரம் ஓடாமல் நின்று விட வேண்டும். இலங்கேஸ்வரா, தாங்கள் இந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும். இல்லை மகாராஜா, சிம்மாசனம் தங்களுடையது. என்னுடையது அனைத்தும் தங்களுடையதே இலங்கேஸ்வரா.
அப்படியானால் நாம் இருவரும் இதில் சேர்ந்தே அமர்வோம் மகாராஜா பல்லாத்த. இல்லை லங்கேஸ்வரா, தங்களோடு அமரும்படியான அருகதை எனக்கு நிச்சயமாக இல்லை. அனைத்து உலகமும் தங்கள் பராக்கிரமத்தை அறியும். இளங்கேஸ்வரா, நான் தங்கள் சேவைக்காக நின்று கொண்டே இருக்கிறேன். பண்பையும் பணிவையும் மன்னர் பல்லாத்தக்கிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். வெகு நாட்களுக்கு பிறகு தங்களை காணும் பாக்கியம் கிட்டியது கும்பகர்ணா. எப்பொழுதும் தங்கள் வீரத்தை பற்றியே பேசிக் கொண்டிருப்போம். என் மகள் கற்கட்டியோ பல வருடங்களாக தங்களை காண துடித்துக் கொண்டிருக்கிறாள். தங்களுடைய வீரத்தை பற்றி பேசும் பொழுது ஆவல் மிகுதியினால் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பாள். அப்படியானால் ராஜகுமாரியின் கேள்விகளுக்கு பதிலாகவும் அவர்களது மனதை சமாதானப்படுத்தவுமே நான் வந்திருக்கிறேன். உண்மைதான், அசுரர்களின் ஆராதனை தெய்வம் தேவாதி தேவர் மகாதேவரின் கிருபையால்தான் தங்களை போன்ற பரம சிவபக்தரின் பாதம் இன்று எங்கள் பூமியில் பட்டது. இப்பொழுது ராஜகுமாரி கற்கட்டியின் மகிழ்ச்சியை நாம் வார்த்தைகளால் அளவிட முடியாது.